அப்புறம் மாப்பிள்ள ஃபேக்ட்ரியில் எப்படி போயிட்டுருக்கு? நல்லபடியாக போயிட்டுருக்கா? நல்லா தான் போயிட்டுருக்கு. மாப்பிள்ள கொஞ்சம் நிறுத்துங்க, நீங்க கிளம்புங்க, என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரிங்க மாமா. பூங்கோடி வேலைக்கு போயிட்டு வரியாமா? ஆமாப்பா. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு நல்ல வரம் வந்திருக்கு. மாப்பிள்ளை நல்ல வசதி, தங்கமான மாப்பிள்ளை. அதான் நீ என்ன சொல்கிற, என்ன என்னம்மா அப்படி பார்க்குற? உன் அப்பா என்னைக்கு உனக்கு நல்லதாம்மா செய்வேன். எப்படிப்பா என் மனசை பற்றி எல்லாம் புரிஞ்ச நீங்கள் இப்படியெல்லாம் பேச முடியுது? சரிம்மா, இனிமே இதை பத்தி பேச மாட்டோமா. என்ன பங்கு, இப்பெல்லாம் இந்த பக்கம் ஆளை பார்க்க முடியறதில்ல? ஓ, அதை கேக்குறியா? அது வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுற பங்கு அதுதான். ஆ, இது எப்பா? சரி சரி, நீ வெக்கப்படுறதை பார்த்தா புரிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்காச்சும் கூப்பிடுவியா இல்லை? அது என்ன பங்கு அப்படி சொல்லிட்டு, என் கல்யாணத்தை முன்னாடி நீ நடத்த போகிறது நீ தான் பங்கு. அதுக்கு என்ன பங்கு, அம்சமாக அசத்தி போடுவோம். சரி பங்கு, வரேன். என்ன மாப்பிள்ள, என்னத்தை அப்படி ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, என் பூங்குடியை விட அழகான பூ ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்த்தோமாமா. அப்புறம் ஒன்றுமே இல்லை மாமா. அது சரிதான், என் பொண்ணை அவ்வளோ லவ் பண்ணுறீங்க மாப்பிள்ள. என் பூங்குடி நினைச்சாலே மனசெல்லாம் பூவாக பூக்குது மாமா, மனசே சந்தோஷமாக மணக்குது மாமா. பாரா மாப்பிள்ள, நீங்கள் தான் பூக்குதுங்கிறீங்க மணக்குதுங்கிறீங்க. என் பொண்ணுகிட்ட பேசி பார்த்தேன், அவ சம்மதிக்கிற மாதிரி தெரியலையே. பேசாம இப்படி பண்ணிடலாமே. என்ன மாமா? யோ மாமா, என் வருங்கால பொண்டாட்டோட அப்பாங்க நான் அவனை சும்மா விடுறேன். இதே வேற அவனை சொல்லியிருந்தா வெட்டி கூறு போட்டிருப்பேன். கோபத்தில் அப்படி ஏதாச்சும் பண்ணிடாதீங்க மாப்பிள்ள. நான் இருக்கிறதே என் பொண்ணுக்கு ஒரே ஒரு அப்பன். இல்லை, என் பொண்ணு மேலே இவ்வளோ ஆசையை வச்சுருக்கீங்கிற ஆதங்கத்தில் வாய் தவறி வந்துருச்சு மாப்பிள்ள. காதலிக்கிறவனும் பைத்தியக்காரனும் ஒன்றுனு சொல்கிறது சரியாக தான் மாப்பிள இருக்குது. கல்யாணம் பண்ணுறதுக்கு வழி சொல்லுவீங்கன்னா? அதை விடுங்க மாப்பிள, கல்யாணத்துக்கு 1008 வழி இருக்குது. பொறுங்க, யோசிப்போம். இது சொன்னீங்களே இது கரெக்டு, வாங்க போகலாம். தம்பி, உன் வாழ்க்கை தான் ஏதோ எதிர்பாராமல் இப்படி ஆயிடுச்சு. என் மக வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமே தம்பி. அவளுக்கு நல்ல இடத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு தம்பி. அவன் மனசுலையும் அப்படி ஒரு ஆசை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீ மட்டும் விலகிட்டா அவன் மனசு மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா தம்பி. பூங்குடி, இந்த நொண்டி பையில காதலிச்ச பாவத்துக்காக உன் வாழ்க்கை நொண்டியாக போகணுமா? வேணாம் பூங்குடி, உன் அளவுக்கும் அன்புக்கும் கண்டிப்பாக நல்ல ஒருத்தன் கிடைப்பான். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா. கதிரு, நீ என்ன பைத்தியமாடா, ஏண்டா இப்படிலாம் பேசுற? இல்லை பூங்குடி, என்ன மறந்துரு. கதிரு போகாதடா, நில்லுடா. நான் சொன்ன கேட்க மாட்டேல்ல போ, நான் போய் சாகுறேன்.